விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் ஆட்டோ ஃபார்ம் பவர் வீடர் கம்பெனிலேருந்து சைலேந்தர் பேசுகிறேன். இப்போது நாங்கள் ஒரு ஒரு விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்கிற கம்பெனியாக நாங்கள் இன்றைக்கி ஒரு 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 ஸ்டார்ட் அப்பாக இருந்து இன்றைக்கி ரொம்ப இவ்வளோ முன்னோடியாக வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கிறது தான் எங்களுடைய தலையாய நோக்கம். அதாவது கஸ்டமர் சென்ட்ரிக்ங்கிற வார்த்தையை இன்னும் முழுசாக சொல்லணும்னா வாடிக்கையாளரை மையப்படுத்தி ஒரு உபகரணமோ அல்லது சேவை நாங்கள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது வாடிக்கையாளரை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்களை இவ்வளோ தூரம் முன்னோடியாக கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் 8 HP கம்மியாக இருக்கக்கூடிய பவர் வீடர்களில் யாரும் தர்றது கிடையாது. ஸோ இது இன்றைக்கி இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆள்கூலி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ரெண்டாவது இன்றைக்கி ஆள்கூலி ஜாஸ்தி ஆனாலும் வேலையை திறம்பட செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஒரு மாட்டு தீவனம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், யானைப்பில் 1 ஏக்கரா அறுக்கணும்னு சொன்னாக்கா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 25 ஆள் வேணும், 2 நாள் அறுப்பாங்க. பட் ஆனால் இந்த மோர் அட்டாச்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 1 ஏக்கராவை 1 மணி நேரத்தில் வெட்டி கொடுத்துரும். 1 ஆள் இருந்தால் போதுமானது. அண்ட் அவருக்கு வந்து அறுக்க தெரியணும், பயங்கரமாக மெஷின் ஓட்ட பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரொம்ப சுலபமான மெஷின். இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் கிளச்சை பிடிச்சா வண்டி போகும், வெட்டிங்கன்னா நின்றுக்கும். அவ்வளோ சுலபமாக எளிமையாக ஓட்டுற மாதிரி வடிவம் வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே இந்த பிளேடினுடைய ஆயுள் காலங்கிறது சராசரியாக 100 லிருந்து 150 மணி நேரம். அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 100 ஏக்கரா காட்டை நீங்கள் 1 ஆள் உட்காந்து 3 நாளில் களை வெட்டிடுறதுக்கு சமானமாயிடும். ஸோ அதில் மிச்சப்படுத்தக்கூடிய ஆள் கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஆள் கூலியினுடைய தட்டுப்பாடு அந்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மோர் அட்டாச்மெண்ட்டை பற்றி நெருக்கமாக பார்ப்போம். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு பிளேட்ஸ் இருக்குது. மேலே ஒரு செட் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும், கீழே ஒரு செட் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 19 பிளேட்ஸ் இருக்கும், கீழே 20 பிளேட் இருக்கும். இதனுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் ஒரு நீங்கள் ஒரு ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய தடிமனான செடிகளை வந்து தாராளமாக வெட்ட முடியும். எங்களுடைய அனுபவத்தில் கட்ட வரல அளவுக்கு இருக்கக்கூடிய வேப்ப மரத்தையே வந்து எந்த சிரமமும் இல்லாமல் இருக்குது. அண்ட் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது 5 HP பெட்ரோல் இன்ஜின் தான். 5 HP பெட்ரோல் இன்ஜினுக்கு இது ஓட்டும்போது சுத்தமாக லோடு கிடையாது. 3.25 லிட்டர் பெட்ரோல் தான் செலவாகுது. 3.25 லிட்டர் பெட்ரோலில் 1 ஏக்கராவை தாராளமாக களை வெட்டி முடிக்க முடியும், இந்த மிஷினில் பண்ண முடியும். ஸோ இது இதில் என்னென்னா தேய்மான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள்கள் இருக்குது. ஒன்று இந்த பினியன் நீங்கள் மாற்ற வேண்டியது வரும், இன்னொன்று இந்த பிளேட். ரெண்டும் சராசரியாக 150 மணி நேரம் வேலை செய்யும். ஸோ அது காட்டு காடுக்கு கொஞ்சம் மாறுபடும். ஒரு ஒரு 120 லிருந்து 150 மணி நேரம் தோராயமாக வச்சுக்கலாம். இந்த பிளேட்ஸை மாத்திரக்கு உங்களுக்கு ஒரு சராசரியாக ஒரு 3000 ரூபா செலவு வரும். இந்த பிரியனை மாத்திரக்கு உங்களுக்கு ஒரு 400 ரூபா செலவு வரும். ஸோ ஒரு 150 மணி நேரத்துக்கு ஒருக்கா மொத்தமாக ஒரு ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய செலவுங்கிறது அவ்வளோதான். இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. மெஷினை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக சுத்தம் பண்ணி தேவைப்பட்டால் ரொம்ப வறண்டு போன இடங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான்.